ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் பதினெட்டாவது பாசுரம். பதினேழாம் பாசுரத்தில் ஆண்டாள் எம்பெருமானுடைய பரிவாரத்தை எழுப்பினாள். எம்பெருமானுடைய திருத்தகப்பனார், திருத்தாயார் இவர்களையெல்லாம் எழுப்பிட்டு அவருடைய சகோதரரையும் எழுப்பினாள் அப்படின்னு பார்த்தோம். இருந்தும் எம்பெருமானுக்கு குரல் கொடுத்த உடனே அவன் எழுந்திருக்கல. உடனே முக்கியமா எம்பெருமானுடைய பிரிய பாரியையாகிற பிராட்டியை எழுப்பாமல் விட்டுட்டோமே அப்படின்னு உணர்ந்த ஆண்டாள் பிராட்டிய மங்களாசாசனம் பண்ணி எழுப்பறா பதினெட்டாவது பாசுரத்துல. உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலிதங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரென்பாவாய். பிராட்டியை எப்படி கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கூப்பிட்டு எழுப்பறாளாம் ஆண்டாள். சீதா பிராட்டி என்ன சொல்லியிருக்கா? ஸ்னுஷா தசரதஸ்யாஹம், நான் தசரதனுடைய மாட்டு பெண் அப்படின்னு யார் கேட்டாலும் அறிமுகப்படுத்திப்பாளாம் சீதாதேவி. அதை அறிந்தவர்கள் அவளுக்கு ஆப்தமா இருக்கக்கூடியவர்களும் அப்படியே சொல்லி அவளை அழைப்பாளாம். த்ரிஜட சொல்றான், இவள் யாரு தெரியுமா அப்படின்னு மத்த ராட்சசிகளை பார்த்து சொல்றா. இவள் சுஷா தசரதஸ்ய ச ஜனகஸ்ய சுதா மிஷ்டாம் அப்படிங்கிறா. இவள் தான் தசரதனுடைய மாட்டு பொன் அப்படின்னு த்ரிஜட சொன்ன. ஹனுமான் சீதாதேவிய முத முதல்ல பார்த்த உடனே எப்படி சொல்லி அவளை பத்தி கொண்டாடினார்னு பார்த்தா, ஸ்னுஷா தசரதஸ்ய ஏஷா ஜேஷ்டாராஜ்யோ யசஸ்வினி. இந்த தேவிய பார்த்தா தசரதனுடைய மூத்த மாட்டு பொன் அப்படின்னு தெரியறது, அப்பேற்பட்ட தேஜஸ் உடையவள் அப்படிங்கிறார் ஹனுமான். அந்த மாதிரி சீதா பிராட்டிக்கு ஆப்தமா இருக்கக்கூடியவர்கள் அவளை தசரதனுடைய மாட்டு பொன் அப்படின்னு தான் அழைப்பார்களாம். அதே மாதிரி ஆண்டாளும் மிக ஆப்தையா இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்படி கூப்பிடுறா சீதா பிராட்டிய? நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு கூப்பிடுறா. நந்தகோபாலன் அப்படிங்கிறவர் எப்படி தசரதர் அப்படிங்கிறத போன பாசுரத்திலேயே பார்த்தோம். நந்தன் அப்படின்னா போக்ய பொருட்களின் ஆனந்தத்தை அனுபவிக்க கூடியவர். கோபன் கோபாலன் அப்படின்னா ரட்சிக்க கூடியவர், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எல்லாருடன் பகிர்ந்து கொண்டு அவர்களை ரட்சிக்கக்கூடிய நந்த கோபாலன் தசரதன். அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகள் தசரதஸ்ய ஸ்னுஷா அப்படின்னு கூப்பிட்டா ஆண்டாள் இந்த இடத்துல. இந்த நந்தகோபாலனான தசரதன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அவரையும் கொண்டாடுறா இந்த பாசுரத்துல ஆண்டாள். ஏன்னா அதுதான் சீதைக்கு பிடிக்கும். அதனால எப்பேற்பட்டவர் நந்தகோபாலன்? உந்துமதகளிற்றன் ஓடாத தொல்வலியன், நிறைய களிறுகள் கஜங்கள் உண்டாம் தசரத சக்கரவர்த்தி கிட்டக்க. அந்த கஜங்களை எல்லாம் அனுப்பி ராமபிரான சீதைய திருப்பி கூட்டிண்டு வர சொல்லணும்னு ஆசைப்பட்டார் போல இருக்கு. ஏன்னா த்ரிஜட்டை சொல்றா மத்த ராட்சசிகள் கிட்டக்க, அவளுக்கு ஒரு ஸ்வப்னம் வந்திருக்கு. சீதாதேவிய ராமன் வந்து மீட்டுண்டு போறா மாதிரி ஒரு ஸ்வப்னம் வந்திருக்கு. அந்த ஸ்வப்னத்துல ராகவன் சீதாதேவிய நாலு தந்தங்கள் உடைய யானைகள் மீது அமர்த்தி கொண்டு சென்றான் அப்படிங்கிறா அவள். ராகவஷ்டமயா திருஷ்டஹா சதுர்தந்தம் மகாகஜம், பெரிய கஜங்கள் நாலு நாலு தந்தங்கள் உண்டு, அது மேல ஏத்திண்டு ராமன் சீதை அழிச்சுண்டு போனார் அப்படின்னு. அந்த கஜங்கள்லாம் எங்கேந்து வந்தது? தசரத சக்கரவர்த்தி வளர்த்து வச்ச யானைகள், அவைகளை கொண்டு ராமன் சீதைய மீட்டுண்டு போனான் அப்படின்னு அழகா சொல்றா. அந்த மாதிரி உந்துமதகளிற்றன் அப்பேற்பட்ட களிறுகள் யானைகள் தசரத சக்கரவர்த்தி கிட்டக்க உண்டாம். வெறும் சாதாரண யானைகள் மட்டும் கிடையாது, இவருடைய பிள்ளைகளே யானைகள் மாதிரி தானாம். ஜனக மகாராஜர் ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து சொல்றார், கஜ சிம்மகதி வீரௌ ஷார்தூல விருஷபோபமௌ. யார் இந்த ரெண்டு குமாரர்கள் இவ்வளவு அழகா யானை மாதிரி நடை போட்டுண்டு வராளே அப்படின்னு கொண்டாடி கேட்கிறார். அப்பேற்பட்ட கஜங்களாகிற பிள்ளைகளை உடையவர் தசரத சக்கரவர்த்தி.
அது மட்டும் இல்ல, ஓடாத தோல்வலியன், எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் திரும்பாமல் நின்று யுத்தம் செய்வாராம் தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி தேவர்களுக்காகலாம் போரிட்டிருக்கார் அப்படின்னு தெரியறது. அவருடைய அப்பேற்பட்ட திரள்னாலதான் ராமபிரானும் அசகாய சூரனா அனபாய சாகசனா நின்று எல்லா ராட்சசர்கள் கிட்டையும் ஜெயத்தை கொண்டார் அப்படிங்கிறது தெரியறது. பின்வாங்காமல் யுத்தம் செய்யக்கூடிய திரள் ராமபிரானுக்கு வந்தது தசரதர் கிட்டேந்துதான். அப்பேற்பட்ட ஓடாத தோல்வலி என்னந்த கோபாலன் அப்படின்னு அவரை கொண்டாடி அவருடைய மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிடுறா. நப்பின்னாய்ன்னு கூப்பிடுறா. சீதையே அப்படின்னு எங்க கூப்பிடுறா இவா அப்படின்னு பார்த்தா, சீதை தான் நப்பின்னையா. நப்பின்னைனா என்ன? பின்னாடி சென்றவள் பின்னை. யார் பின்னாடி சென்றாள்? ராமன் பின்னாடி சென்றாள் சீதை காட்டுக்கு. அவள் நப்பின்னையாக சென்றாள். ரொம்ப நன்னா பின்னாடி போனாளாம். நன்னா பின்னாடி போனான்னா என்ன அர்த்தம்? காட்டுக்கு போயே தீருவேன் ராமன் பின்னாடி அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தா. அதனால அவ ராமபிரான பார்த்து என்ன சொன்னானா, கச்சராம மயாசக அப்படின்னா. காட்டுக்கு என்ன அழிச்சுண்டு போகணும்னுலாம் கேட்டு பார்த்தா அவர் ஒத்துக்கலன்ன உடனே நீர் என்னோட காட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாளாம் சீதா பிராட்டி. நீர்வனா எனக்கு பின்னாடி வந்துடும் அப்படிங்கிறா. ராமன் பின்னாடி போகணுங்கிறதுல எவ்வளவு உறுதி இருந்தா நான் போயே தீருவேன், நீர்வனா என் பின்னாடி வாரும்னு சொல்லியிருப்பா. அந்த மாதிரி பின்னாடி போறதுல குறியா இருந்தா நன்னா பின்னாடி போகணும்னு நினைச்சா அப்பேற்பட்ட நப்பின்னை சீதை. அந்த நப்பின்னை அவளை எழுப்பறா இந்த இடத்துல ஆண்டாள். மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கொண்டாடி. இந்த நப்பின்னையாகிற சீதை ரொம்ப அழகாம். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், அப்பேற்பட்ட கூந்தல் அழகாம் அவளுக்கு. மனமுடைய கூந்தலாம் இவளுடையது. கந்தம் கமழும் குழலி அப்படிங்கிறா. ஆழ்வார் சொல்லுவார், யாரு? பெரியாழ்வார், ஆண்டாளுடைய திருத்தகப்பனார். அவர் சொன்னார், அனுமன் என்று இன்று உச்சிமேல் வைத்து கொண்டு உகந்தனளால் மலர் குழலால் சீதையுமே அப்படின்னு. சீதை அப்படிங்கிறவள் மலர் குழலாளாக இருந்தாளாம். எப்பொழுதும் நறுமணம் வீசக்கூடிய புஷ்பங்களை தரித்து கொண்டே இருப்பாளாம் சீதாதேவி அப்படிங்கறத சூச்சிப்பித்தார் பெரியாழ்வார். அத பெண் பிள்ளைக்கு சொல்லியும் கொடுத்திருக்கார். அதனால இவள் சொல்றா, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படிங்கிறா. நப்பிந்தை பிராட்டி எந்த பதிலும் சொல்லல. சரிம்மா, இப்ப விடிஞ்சுடுத்து விரதத்துக்கு நாழி ஆயிடுத்து, நீயும் அனுமதி கொடுத்தால்தான் இந்த விரதம் நடக்கும். அதனால விடிஞ்சுடுத்துங்கிறதுக்காக அடையாளங்களை சொல்றோம் கேள் அப்படிங்கிறா. என்ன அடையாளம் சொன்னா, வந்து எங்கும் கோழி அழைத்தன காண். அம்மா, உங்க வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் வந்து பார், காண். ரொம்ப அழகான நந்தவனம் நீ அமைச்சு வச்சிருக்க. எப்பேற்பட்ட நந்தவனம் இருந்துதான் இந்த நப்பின்னையாகிற சீதையினுடைய கிரகத்தை சுத்தி அப்படின்னு பார்த்தா, சீதையும் ராமனும் ஏகாந்தமா சந்தோஷமா ஒரு நந்தவனத்துல இருந்தார்கள். அசோகவனம்னு அதுக்கு பேராம். எப்போ? பட்டாபிஷேகம்லாம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆனந்தமா இருந்தார்களாம். அப்பேற்பட்ட நந்தவனம் இந்த வீட்டை இந்த திருமாளிகையை சுத்தியும் இருக்கு. அந்த நந்தவனத்துல சீதையும் ராமனும் அன்னைக்கு இருந்த அந்த நந்தவனத்துல கோழிகள் எல்லாம் ரொம்ப அழகா அழைச்சுது அப்படின்னு வால்மீகி பகவான் பாடுறார். மாணிக்க கிருத சோபானாகா ஸ்படிகாந்தர குட்டி மாஹா. கோழிகள் ரொம்ப அழகா கூவித்து. அதே மாதிரி இப்ப இங்க கூவருது, வந்து கொஞ்சம் பாரு. வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் அப்படின்னா, உங்களுடைய இந்த நந்தவனத்துல அன்னைக்கு நீங்க இருந்த அந்த அசோகவனம் மாதிரியே ரொம்ப அழகா பந்தல்கள்லாம் போட்டு வச்சிருக்கேன். மல்லிகை பந்தல்கள், புஷ்ப பந்தல்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேள். அந்த புஷ்ப பந்தல்கள் மேல எப்படி விதவிதமான பட்சிகள் குயில்கள்லாம் கூவித்தோ அன்னைக்கு அதே மாதிரி கூவருதுமா. எம்பெருமானோட நீ ரம்யமா இருந்த அந்த நாட்களை உனக்கு ஞாபகப்படுத்தும் உன்னுடைய நந்தவனமே. உள்ள மட்டும் நீ எம்பெருமானோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், வெளியில வந்தா இந்த காட்சியும் அதே ஞாபகத்தை உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறா. அன்னைக்கு அப்பேற்பட்ட புஷ்ப பந்தல்கள்ல
பக்ஷிகள்லாம் கூவினதை வால்மீகி பகவான் பாடினார். கோகிலைஹி பிருங்கராஜைஷ்ட நானாவர்ணைஷ்ட பக்ஷிபிஹி, விதவிதமான பக்ஷிகள் குயிலினங்கள் அப்படிங்கிற ஆண்டாள் அதே சப்தத்தை போடுறார் வால்மீகி பகவான். கோகிலைஹி நானாவர்ணைஷ்ட பக்ஷிபிஹி அப்படிங்கிறார், விதவிதமான குயிலினங்கள் அன்னைக்கு எப்படி கூவித்தோ அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய நந்தவனத்துல கூவருதுமா, இதையும் நீ வந்து கேட்க வேண்டும் அப்படிங்கிற. அமாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், அன்னைக்கு வேணா ஒரு தடவை ரெண்டு தடவை கூவி இருக்கலாம், இன்னைக்கு பல்கால் கூவுறது கூவிண்டே இருக்கு. கார்த்தாலையாயிடுத்துங்கிறதுக்கு ரொம்ப சித்தமான அடையாளம் இது. அதனால வந்து பார் அப்படிங்கிறா, வெளியில வரதா தெரியல நப்பின்னை தேவி. அதனால உள்ள எட்டி பார்க்கிறாளாம் இந்த பெண்மணிகள்லாம். இந்த நப்பின்னையாகிற சீதை கையில விரல்ல அழகான ஒரு பந்து இருக்கு, பந்தார் விரலி அப்படிங்கிறா. இந்த பந்து எங்கேந்து வந்தது, இந்த பந்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பந்து அப்படிங்கிறது தான் சம்சாரமா, அதை வச்சுண்டு எம்பெருமானும் பிராட்டியும் விளையாடுகிறார்கள். இது ஒரு விளையாட்டு, இந்த விளையாட்டுல மாத்தி மாத்தி பந்தை தூக்கி போட்டு இருப்பா. எம்பெருமான் கையில தண்டதரத்துவம் அப்படிங்கிற குணம் இருக்கு, தப்பு செஞ்சவாழ தண்டிப்பான் அப்படிங்கிற குணம் எம்பெருமான் கிட்டக்க இருக்கு. பிராட்டி கிட்டக்க மன்னிக்க கூடிய குணம் இருக்கு, எப்பேற்பட்ட தப்பா இருந்தாலும் மன்னிச்சுடுவா பிராட்டி. அப்பேற்பட்ட தயையாகிற மன்னிக்க கூடிய க்ஷமையாகிற குணம் இருக்கு. இவா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பந்த போட்டு இருக்கா, யார் கையில பந்து கடைசியில வரதோ அந்த குணமே ஜெயிச்சுது. அதனால எம்பெருமான் கையில பந்து இருந்தா நமக்கு தப்புக்கு தண்டனை நிச்சயம், பிராட்டி கையில பந்து வந்துடுத்துனா நமக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். இப்ப எப்படி இருக்கு காட்சி, பந்தார் விரலி, இந்த விரலி அப்படின்னு சொல்லக்கூடிய நப்பின்னையினுடைய விரல்ல இந்த பந்து இருக்காம். நப்பின்னைதானே சீதாதேவி. சீதாதேவி என்ன சொன்னா, திரிஜடைக்கு ஸ்வப்னம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திரிஜடைக்கு உறுதி ஆயிடுத்து, ராமன் தான் ஜெயிக்க போறான், லங்கைக்கு அழிவு நிச்சயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால அவ சக ராட்சசிகளுக்கு நல்ல புத்திவதி சொன்னாலாம், நீங்கள்லாம் தயவு செஞ்சு இந்த சீதைய போய் சரணடைங்கோ, அவள் வணங்கினா கண்டிப்பா காப்பாத்துவா. பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியோ மகதோ பயாத், பெரிய ஆபத்திலேருந்து உங்களை காப்பாத்துவா. பிரணிபாத பிரசன்னாகி, ஒரு வணக்கம் சொன்னா போரும் அதை செய்யுங்கோ அப்படிங்கிறா. இந்த ராட்சசிகள்லாம் அதை செய்யல, அதுகள் தப்பு பண்ணிண்டே இருக்கு, அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு கூட தோணல. ஆனா திரிஜடையினுடைய சுபமான வார்த்தையை கேட்ட உடனே சீதா பிராட்டி என்ன சொன்னா அப்படின்னு பார்க்கணும். சந்தோஷம் அவளுக்கு, ராமபிரான் ஜெயம் கொள்வார்னு சொல்லியிருக்காளே இவள், அப்படி அவர் ஜெயம் கொண்டுட்டாரானா இந்த ராட்சசிகள் என்ன படுத்தின பாட்டுக்கு அந்த தப்புக்கு அவர் தண்டிக்கணும்னு நினைப்பாரே, அப்பேற்பட்ட தண்டனையிலேந்து இவர்களை நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு சரணாகதி கூட பண்ணாம இருந்த இந்த ராட்சசிகளை ஒரு கால் ராமன் ஜெயிச்ச செய்தி வந்த உடனே உங்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு இவளே சொல்லிட்டா. அவோச்சத்யதி தத்தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா, கண்டிப்பா உங்களை நான் காப்பாத்துறேன், ராமன் ஜெயிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா காப்பாத்த காத்துன்னு இருக்கேன் அப்படின்னா, காப்பாத்துன்னு இவா சொல்ல கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுதே பரம கிருபையோட அந்த பந்தை வாங்கிண்டு அந்த ராட்சசிகளினுடைய தப்பெல்லாம் மன்னிச்சு அவர்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக எம்பெருமானோட விளையாடின இந்த விளையாட்டுல தான் ஜெயம் கொண்டாளாம், கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு உறுதி கூறினாள் சீதாதேவி. இந்த பந்த கையில வச்சுண்டதுக்கு அதுதான் அர்த்தம். அப்பேற்பட்ட பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய மைத்துனனான கணவனான ராமபிரானுடைய ஜெயத்தை நாங்க பாட வந்திருக்கோம், அவன் ஜெயிச்சா நீ காப்பாத்தலேன்னு சந்தோஷமா சொன்னியேமா, அப்பேற்பட்ட ஜெயத்தனா நாங்க பாட வந்திருக்கோம், அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி பள்ளி கொண்டு இருக்கலாமா, எழுந்து வர வேண்டாமா, செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் அப்படிங்கிறா. உன்னுடைய செந்தாமரை கையால பத்மஹஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய கைகளால நீ வந்து இந்த கதவை திறக்கணும்மா, ஏன்னா
இவளுடைய திரு கைகள் ரொம்ப ரொம்ப மங்களத்தை கொடுக்கக்கூடிய கைகளாம். ஜனக மகாராஜர் என்ன சொன்னார், பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா, சீதையினுடைய கையை பெற்றுக்கொள் ராமா, உனக்கு மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட மங்களத்தை தரக்கூடிய உன்னுடைய செந்தாமரை கையால சீரார் வளையொழிப்பு அந்த மங்கள ஒலி கேட்க வந்து திறவாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே நப்பின்னை தேவி வருவான்னு நினைக்கிறா இவா. ஆனா இவா பேசக்கூடிய அழக பார்த்து நப்பின்னையாகிற சீதை இன்னும் கொஞ்சம் பேச்ச கேட்கலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்காளாம்.